அவங்களுடைய சிஎஸ்ஆரோடய ஆக்டிவிட்டியில் நிறைய பொதுநலன் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் ஒன்று வந்து ஹெல்த் அவேர்னஸ். அந்த ஹெல்த் அவேர்னஸ் வந்து குழந்தைங்களுக்காக ரொம்ப முக்கியமாக பண்ணுறாங்க. குழந்தைங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்திக்காகவும் நல்ல உடல் செரிமான உடல் வலிமையோடு இருக்கிறதுக்கு மன வலிமையோடு இருக்கிறதுக்காக சில ப்ராடக்ட், ஒன்றாவது ஒரு ப்ராடக்ட் வந்து டாபர் வீட்டான்னு சொல்லிட்டு, அதை வந்துட்டு ஒரு 6 மாதத்துக்கு ஒரு மாதிரி ஏற்கனவே 6 மாதத்துக்கு ஒரு ப்ரோக்ராம் பண்ணோம். அதில் 300 குழந்தைகளுக்கு வந்து இந்த ப்ராடக்ட்டை கொடுத்துருக்கோம். இப்போ 2வது முறை பண்ணிட்டுருக்கோம். இதே போல் வந்து நிறைய சிட்டிஸில் பண்ணுறாங்க. இதில் முக்கியமான நோக்கம் வந்து ஆரோக்கியமான குழந்தைகளை வளர்க்குறதுக்கான ஒரு ப்ரோக்ராம் தான். ஒன்று வந்து கொடுக்குறாங்க, செகண்ட் வந்து அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறாங்க. என்ன சாப்பிடணும், எப்படி இருக்கணும், என்ன பழக்கங்கள் ரொம்ப முக்கியம், அதை பற்றியும் எம்ஃபசைஸ் பண்ணி ஒரு ப்ரோக்ராம் ரெகுலராக பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் வந்து சென்னையில் நாளைக்கு முதல்ல பண்ணுறாங்க. இது எப்படின்னா வந்து வருஷத்துக்கு வந்து இவ்வளோ ஒரு நிதி ஒதுக்குறாங்க. அப்படின்னா வந்து சிஎஸ்ஆரில் வந்து 2% லாபத்தில் 2% ஒதுக்குறாங்க. அது வந்து பல துறைகளில் வந்து விளையாட்டுக்கு, கல்விக்கு, சுகாதாரம், அப்புறம் வந்துட்டு வாஷிங் ஸ்கூல்னு சொல்லுவாங்க, இந்த கழிவறை கட்டது அது விளையாட்டு. ஸோ இதுக்கெல்லாம் ஒதுக்குறாங்க. அதில் வந்து இதில் வந்து குழந்தை கல்விக்காக ஒதுக்குறதுல வந்து வருஷத்துக்கு 10,000 சில்ட்ரன்ஸை வந்து குழந்தைகளை வந்து கவர் பண்ண நினைக்கிறாங்க. அந்த டைம் இந்தியா ஃபுல்லாக நடக்குது. இப்போ நம்ம ஊரில் சென்னையில் இது 2வது முறை நடக்குது. வருஷம் வருஷம் நடந்துகிட்டே இருக்கும். கம்பெனிக்கு லாபம் வருது இல்லையா, அந்த லாபத்தை 2% செலவு பண்ணிட்டே இருக்காங்க. சரி, என்ன லாபம் வருது அதை வந்து மக்களுக்கு பகிர்ந்துக்கிறாங்க. அதை வந்து நல்ல வரையில் பண்ணணும்னு சொல்லி கவர்மெண்ட் ஒரு சட்டம் இருக்குது, சிஎஸ்ஆர் ஆக்ட்னு சொல்லிட்டு, அந்த சட்டத்துக்கு உட்பட்டு எல்லாமே செய்கிறாங்க. கிவிங் பேக் டு தி சொசைட்டி. யா, தட்ஸ் வாட். ஓகே, தேங்க்யூ. நான் இந்த கவுல் பசார் ஊராட்சி மன்றத்தின் தலைவராக உள்ளேன். இந்த டாபர் வீட்டா கம்பெனி கடந்த 1 வருடத்துக்குள் 2 முறை கவுல் பசார் கிராமத்திற்கு இந்த கம்பெனியுடைய ப்ராடக்டை மாணவ மணிகளுக்கு கொடுத்து உதவி பண்ணியிருக்காங்க. இது கம்பெனியுடைய ப்ராடக்ட் இந்த டாபர் வீட்டா வந்து குழந்தைங்களுக்கு நல்ல உடல் சத்து பொருளாகவும் ஊட்டமளிக்கும் விதமாகவும் அமைந்துள்ளது. இந்த கம்பெனி மேலும் சிறப்பித்து நல்லபடியில் வரும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். வேறு ஏதாவது கேட்க போகிறீங்களா? ஊராட்சி மன்றத்தின் சார்பாகவும் கிராமத்தின் சார்பாகவும் வீட்டா கம்பெனிக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதற்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று பத்திரிகை நண்பர்களையும் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த முறை உயர்நிலைப் பள்ளிக்கு கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அங்கே 400 பசங்க படிக்கிறாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் தேவையானது செய்தால் கொஞ்சம் மன வருத்தம் இருக்காது. இங்கேயே கொடுக்குற மாதிரி ஒரு ப்ரோக்ராமும் இருக்குது. அங்கே போனால் அது கொஞ்சம் மேன்மேலும் வளரும். இந்த உதவிய பத்திரிகையாளர் நண்பர்களுக்கு அனைவருக்கும் கவுல் பசார் ஊராட்சி மன்றத்தின் சார்பாக கிராமத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். யார் எஜுகேட்டிங் கிட்ஸ் அபவுட் மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் ஹெல்த் அண்ட் அபவுட் நியூட்ரிஷன். So under this we are targeting approx 10,000 kids should be covered under this, and we have conducted here almost 300 kids here.